அட பைத்தியக்கார பயல, என் வயிற்றுல எப்படி அவ்வளோ பெரிய வயிறுக்கள் இருக்கும், கொஞ்சம் கூட தெரியாது அவனுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கனிஷாவின் குரல் ஓசை. 3 நிமிஷத்தில் முடிகிற மாதிரி உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன். இந்த கதை ஒரு பறவையை பேஸ் பண்ணியிருக்கோம். பறவை வந்து 3 அறிவுரை சொல்கிற மாதிரி இந்த கதையில் வந்து முடிச்சிருப்பேன். இதை ஃபுல்லாக கேளுங்கள், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ஊரில் ஒரு வேடன் இருந்தான். அந்த வேடனுக்கு வந்து எப்போவுமே பறவைகளை பிடிக்கிறது தான் வேலை. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்துட்டு பறவையை பிடிச்சிட்டு காட்டிலேருந்து வீட்டுக்கு வருவான். திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு வழக்கம் போல் காட்டுக்கு போகிறான். காட்டுக்கு போயிட்டு ஒரு பறவையை பிடிக்கிறான். அந்த பறவை எல்லா பறவையோடையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பறவை. அந்த பறவையை அந்த வேடன் பிடிச்சிட்டான். அந்த பறவை என்ன சொல்லுது, என்னை விட்டுடு, நான் பறந்து போகணும், என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்குது. அந்த வேடன் வந்து விடவே இல்லை. திரும்பவும் வந்து ரொம்ப கெஞ்சுது, என்னை விட்டுடு, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பறவை வந்துட்டு, நீ என்னை விட்டால் நான் வந்து உனக்கு 3 அறிவுரை வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அறிவுரை சொல்கிறேன்னு தான் சொல்லிச்சு, வரம் தரேன்னு சொல்லலை. வரம் தர வந்து அது கடவுளும் கிடையாது. அந்த வேடனும் தன் கையில் இருந்த பறவையை விட்டு விடுறான். முதலாவதாக, கடந்த காலத்தின் தவறுகளையும் இழந்தவைகளையும் எண்ணி அவைகளை சுமைகளாக்கி விடாதே. 2வதாக, அந்த பறவை போயிட்டு அந்த மரத்தின் மேல் உட்கார்ந்தது. 2வதாக சொல்கிறாங்க, யார் எதை சொன்னாலும் உன் பகுத்தறிவை கொண்டு யோசித்துப்பார், உன் அறிவை கொண்டு யோசித்தால் மட்டுமே அது சரியாக செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லி 2வதாக சொல்கிறாங்க. அந்த பறவை பறந்துடுது. 3வதான அறிவுரை சொல்லுது, சொல்ல விட்டு சொன்னது, பைத்தியக்காரனே, என்னை விட்டுவிட்டாயே, எனது வயிற்றுக்குள் 2 பெரிய வயிறுக்கள் உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு. அதுக்கு அந்த வேடன் என்ன பண்ணுறான், உன்னை நான் விட்டுட்டேனே, ஐயோ இது எவ்வளோ பெரிய வேதனை, நான் பண்ண தவறு இப்போ தான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கான். 1வதாக, கடந்த காலத்தை நினைத்து புலம்பாதே அப்படின்னு சொன்னேன், இப்போ நீ பண்ணிகிட்ருக்கிறது அதை தான் பண்ணிகிட்ருக்க. 2வதாக, அட பைத்தியக்காரனே, என்னோடய வயரே சின்னது தான், அதில் எப்படி பெரிய வயிறுகள் இருக்கும், இதை கூட நீ யோசிக்க மாட்டியா அப்படின்னு கேட்குது. எனவே 3வது அறிவுரை, ஏற்கனவே 2 பயன்படுத்த தெரியாத உனக்கு 3வது பயன்படாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவை அதனோட வீட்டுக்கே போயிடுது. நம்மளோட வாழ்க்கையிலையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், யாராச்சும் ஒன்று சொல்லுவாங்க, அதை அப்படியே கேட்டுட்டு நம்ம அதை அப்படியே செய்வோம், ஆனால் லாஸ்ட்டாக அது ஃபெயிலியரில் தான் போய் முடியும். ஸோ எப்போவுமே நம்மளோட வாழ்க்கையில் நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம எடுக்கிற முடிவு கரெக்டாக அப்படின்றத நம்ம தான் யோசித்து செயல்படணும், அதுதான் கரெக்டாக வந்து அமையும். நம்மளோட காலப்போக்கில் பெரியவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, கடவுள் 1 டைம் தான் வரங்கள் தருவார், அந்த வரத்தை வந்து நம்ம அந்த டைமே யூஸ் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுதான் எங்கேயும், நம்மளுக்கு எப்போயாச்சும் 1 டைம் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையில் சரியான முடிவுகளையும் சரியான பாதையிலையும் நம்மளால் செல்ல முடியும். ஸோ நம்ம எடுக்கிற முடிவுகள் அது எந்த மாதிரியான முடிவுகளாக இருக்கணும், அது எந்த மாதிரி இருந்தால் நம்மளோட வாழ்க்கை சரியாக அமையுன்றத நீங்கள் எடுக்கிறது தான். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து நிதானமாக முடிவெடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதேனும் தவறு ஏதாச்சும் பண்ணியிருந்தேன், நான் கரெக்ட் பண்ணிக்கணும்னு நினச்சா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் கனிஷாவின் குரல் ஓசை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.